அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் இயக்கம். நம்முடைய தமிழ்நாட்டு வரலாறுல நீண்ட நெடிய காலம், கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக திமுகவை ஒப்பிடும்போது, திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 89 அவங்க திமுக தலைவர் திரு திமுக தலைவர் ஸ்டாலினுடைய தந்தை இருந்த காலத்தில் முதலமைச்சராக 1900 பிறகு 69 டு அதே போன்று 71 திருப்பி தேர்தல் வந்தது. அதன் பிறகு வந்து 77 எமர்ஜென்சியில் ஊழலுக்காக அந்த ஆட்சியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஊழலுக்காக அந்த ஆட்சியை வந்து தமிழாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 72 புரட்சித் தலைவர் வந்து ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்க அந்த தீய சக்திகள் வந்து தமிழ்நாட்டில் தலை தூக்கூடாங்க அடிப்படையில் புரட்சியிலிருந்து கட்சி ஆரம்பித்து 77 தொடர்ந்து 80, 84 அது மாதிரி ஆட்சி பண்ணி புரட்சித் தலைவர் வரைக்கும் பிறகு கட்சி உடைந்து விட்ட சூழ்நிலையில் அப்போ வந்து திடீர்னு 89 திமுக வந்தது. அந்த 2 வருஷம் அப்பா வந்து கட்சியை உடஞ்சதை ஒன்றாக்கி ரெட்டையிலையும் வாங்கி கொடுத்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வரலாறு படைத்தாங்க. வரலாறு படைத்து 91-96 ஆட்சி பண்ணாங்க. 96 பிரச்சாரங்கள் அன்றைக்கி ஒரு சில டிவி தான், அப்போ இவ்வளோ டிவி கிடையாது, அப்போ ஒரு 1-2 டிவி தான். எங்களுக்கு எதிராக மக்கள்கிட்ட பொய் திரும்ப திரும்ப சொல்லி அது தற்காலிகமாக எடுபட்டது. எடுபட்டதன் விளைவு என்னாச்சு, 96 ஆட்சி போச்சு. 2001 மறுபடியும் ஆட்சிக்கு வந்தோம். சரி, 2011 ஆட்சிக்கு வந்தோம். 2016 ஆட்சிக்கு வந்தோம். இப்போ 2021 நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போம். இப்போ நடக்கிறது என்னாச்சு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி, இந்த ரெண்டு ஆட்சி தான் இன்றைக்கி வந்து ரெண்டு பேர் இரண்டு மாபெரும் தலைவர்களுடைய அந்த புகழை நிலைநிறுத்தி அவருடைய வழியில் அவர்கள் வந்து கனவுகள் லட்சியங்கள் அதை நிறைவேற்றுகின்ற வகையில் தான் இன்றைக்கு வந்து புரட்சித் தலைவருடைய ஆட்சி, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி இன்றைக்கி நடைபெற்றிருக்கு. ஸோ அப்படி வந்து இன்றைக்கி வந்து எங்கள் கட்சியை காட்டிலும் எந்த ஒரு சக்தியும் தமிழ்நாட்டில் ஒரு வலிமைப்பட்ட சக்தி கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து 1.5 கோடி தொண்டர்கள் வந்து பெற்றிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம் என்பது அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான். என்னென்று சொன்னால் புரட்சித் தலைவர் வந்து அந்த ஒரு பாசத்தை, அது ஒரு பக்தியை, அந்த ஒரு விசுவாசத்தை, அவருடைய அன்பு புரட்சித் எம்ஜிஆர் வந்து ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கும் ஊட்டி விட்டார். இன்றைக்கி சொல்கிறாரு திரு கமல் என்ன சொல்கிறாரு, எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டன. இதே கமல் அன்னைக்கு விஸ்வரூபம் படம் வந்து வந்தது, வெளிவிடாமல் இருந்த நிலை, வெளிவிடாமல் இருந்த நிலையில் அன்னைக்கு சொல்ல வேண்டியதானே, நான் புரட்சித் தலைவர், இன்றைக்கும் அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொல்கிறார். அவர் இன்னைக்கு நாங்கள் வார்த்தைக்கு வார்த்தை இன்றைக்கி வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொல்கிறோம். இன்னைக்கு எம்ஜிஆர் மேலே உண்மையிலேயே வந்து அவருக்கு பக்தி உள்ளன்பு இருந்ததுன்னா அவர் என்ன சொல்லலாம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்ல சொல்லலாம், அவரை எம்ஜிஆர் ஆட்சி, எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து வளர்த்தோம். ஏன் புரட்சித் தலைவர் சொல்கிறது வாய் கூசுதா கமலுக்கு? அப்படி உள்ளொன்று வைத்து புறமொன்று வைத்து இன்றைக்கி எப்படியாவது வந்து எம்ஜிஆருடைய வாக்கு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வாக்குகளை, புரட்சித் தலைவர் தொண்டனுடைய வாக்குகளை, புரட்சித் தலைவர் ரத்தத்தின் ரத்தங்களுடைய வாக்குகளை வாங்கலாம் நினைத்தால் அது திரு கமலுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி காணல் நீராகத்தான் நிச்சயமாக முடியும். அது நடக்க அது அது வந்து நடக்காத விஷயம். அது அது வந்து இந்த சைடு வந்து கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே வரணும். இதை மாதிரி வந்து ஒரு பெரிய உலக அதிசயம் நடக்கணும். அந்த அதிசயம் நடக்க போகிறது கிடையாது. அதனால் எங்களுக்கு எங்கள் தலைவர் ஊட்டி வளர்த்த கொள்கை, லட்சியம், பாசம், அன்பு எல்லாம் ரத்தத்தில் ஊறி இருக்குது. எந்த அதிமுக தொண்டனும் சரி, அதேபோல் அம்மாவுடைய தொண்டனும் சரி, புரட்சித் தலைவர் தொண்டனும் சரி, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தொண்டனும் சரி, ஒரு நாளும் சரி ரெட்டலைக்கு போட்ட கைகள் வந்து வேறு எந்த கட்சிக்கும் போடாது. இதுதான் நடக்கும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கின்ற இந்த மிகப்பெரிய இயக்கத்தில் இன்றைக்கு கட்சி வந்து வலிமை மிக்க அமைப்பாக இன்றைக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு வலிமை மிக்க இயக்கமாக இருக்குது. தலைவர் மாதிரி அம்மா மாதிரி கூட கட்சி போடு, கட்சி இன்றைக்கி வலிமையாக இருக்குது. இன்றைக்கி முதலமைச்சர் தான் இன்றைக்கி வந்து அம்மாவுடைய வழியில் இன்றைக்கி எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து இன்றைக்கி சட்ட ஒழுங்கு வந்து எல்லாமே இன்றைக்கி வந்து சிறப்பாக இருக்க வரையில் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த எண்ணம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த எண்ணம் எல்லாமே வந்து மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஆட்சி, நம்முடைய இதயதேவம் புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி, இந்த இருபெரும் தலைவருடைய கொள்கை லட்சியங்களை தாங்கி நடக்கின்ற ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்ற
பொதுமக்களுடைய எண்ணமும் சரி, அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒன்றரை கோடி தொண்டர்களுடைய விருப்பமும் சரி, இதுதான் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அப்படி வந்து புரட்சி தலைவர் வந்து இன்னைக்கு வந்து எல்லோருக்கும் சொந்தம். அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. யாருக்கு சொந்தம்? 7.5 கோடி தமிழர்கள் உலகம் முழுவதும் இருக்காங்க, 10 கோடி தமிழர்கள் எல்லாம் இன்றைக்கும் வந்து தங்களுடைய இதயங்களில் வந்து புரட்சி தலைவர் வந்து இன்றைக்கி ஒரு தெய்வமாக வச்சு இன்றைக்கி வழிபடுறாங்க. இன்றைக்கி தலைவரை வேறு எந்த அம்மாவுமே அதுமாரி வழிபடுறாங்க. வேறு எந்த தலைவருக்கு அந்த சிறப்பு உண்டு? இன்றைக்கி நான் வந்து வேறு எந்த தலைவர் கொச்சப்படுத்தலை, ஆனால் ரெண்டு தலைவர்கள் இன்றைக்கி வழிபடுறாங்க. இன்றைக்கி ஸோ அப்படி வழிபடும் போது எல்லோருக்கும் சொந்தம். 7.5 கோடி பேருக்கு, 10 கோடி பேருக்கு, ஆனால் தமிழ்நாட்டில் 7.5 கோடி, உலகம் முழுவதும் 10 கோடி பேருக்கு. அப்படி இருக்கும்போது கட்சிகள் எப்படி சொந்தம் கொண்டாடலாம்? அதான் கேள்வி. கட்சிகள் வந்து கட்சிகள்ன்றது ஒரு பொதுமக்களுக்கு அப்பாற்பட்டது. ஸோ அப்படி இருக்கும்போது கட்சிகள் வந்து புரட்சி தலைவர் சொந்தம் கொண்டாடுவது என்பது அது நிச்சயமாக ஒரு சந்தர்ப்பவாதத்தினுடைய ஒரு உச்சக்கட்டமாகத்தான் நாம் பார்க்க முடியும். சார், எம்ஜிஆர் படத்தை போஸ்டரில் சிறிதாக்கியவர்கள் என்ன எதிர்க்கிறார்கள்? அதிமுக குறித்து கமலஹாசன் பேட்டி, நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணுங்க. இன்றைக்கி புரட்சி தலைவருடைய ஆட்சியும் சரி, அம்மாவோட ஆட்சியும் நடக்குது. இன்றைக்கி புரட்சி தலைவருக்கு 100 ஆண்டு விழா. எப்படி வந்து ஒவ்வொரு மாவட்டங்களையும் மாண்பு முதலமைச்சர் வந்து இன்றைக்கி அந்தந்த மாவட்டங்களையே புரட்சி தலைவருடைய எம்ஜிஆர் 100 ஆண்டு விழா சிறப்பாக நடத்தி எல்லா மாவட்டங்களையும் புரட்சி தலைவருடைய எம்ஜிஆர் திருவுருவப் படத்தை மாண்புமிகு இது முதலமைச்சரை திறந்து வைத்து அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டு அதெல்லாம் இவ்வளோ செஞ்சுருக்கிறோம். தலைவருடைய 100 ஆண்டு விழா இருக்கிறோம். பெரிய அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இமயமலை போல புரட்சி தலைவர் புகழ் பாடுகின்ற இந்த அரசை சும்மா வந்து ஒரு ஒரு கடவுளவு கூட இல்லாத ஒரு விஷயத்தை வந்து ஊதி ஊதி பெருசாக நினச்சா நிச்சயமாக வந்து அது வந்து மக்களிடத்தில் வந்து அவர் சொல்லுகின்ற கருத்தை பொறுத்தவரை ஒரு எடுபடாத விஷயமாகத்தான் மக்கள் பார்க்கிறார். அது முதல்ல திரு ரஜினிகாந்த் அருமை சார் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிட்டோம், அது ஒரு விஷயம். 3வது அணி இல்லை, 4வது அணியாக கூட ஆரம்பிட்டோம். ஆனால் அதெல்லாம் பிணியாக தான் போவோம். ஆனால் முதல் அணி வெற்றி அணி தங்கப்பதக்கம் பெறுகின்ற ஒரு அணி அப்படின்னு சொன்னால் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி. ஓகேவா ரமேஷ்? இல்லை, பொதுவாகவே வந்து எந்த ஒரு கட்சிக்கு இல்லாத ஒரு விஷயம் பெண்களுக்கு அதி முக்கியத்துவம் கொடுக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். சும்மா திமுகவில் ஏற்ற அளவில் சொல்லுவாங்க, ஆனால் பேரளவில் சொல்லுவாங்க. அந்த பெயரளவில் இல்லாமல் ஏற்றளவிலும் இல்லாமல் 100க்கு 100 அளவுக்கு பெண்களுக்கு ஒரு சம உரிமை, பெண்கள் ஒரு அரசியல் ரீதியாகவும் ஒரு சமூக அளவிலும் கல்வி அறிவிலும் சரி அதிகமான அளவுக்கு ஒரு உயர்ந்து வர வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை தாங்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி, அதே போல் அம்மாவும் சரி, அம்மாவுடைய அரசு விளையாட்டு மாவட்ட முதலமைச்சரும் சரி, இன்றைக்கி எவ்வளோ காலம் இன்றைக்கி 91 அவ்வளோ எம்எல்ஏ சேர்ந்து பெண் எம்எல்ஏ இருந்தாங்க. பெண்களை மாவட்ட செயலாளர் நியமித்த ஒரு கட்சி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பெண்களை வந்து நாடாளுமன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய ஒரு குழு தலைவராக கட்சி தலைவராக அங்கீகாரம் பண்ணது அம்மா. அதே போல் பெண் அமைச்சர்களை அதிகமான அளவுக்கு போட்டது அம்மாவுடைய அரசு, அம்மா தான். இப்போ இன்றைக்கி 3 அமைச்சர்கள் பெண் அமைச்சர் இருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் வந்து ஒரு பெண்கள் வந்து அரசியலில் ஒரு முக்கியத்துவம் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து அவர் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். இப்போ அந்த கருத்தை பொறுத்தவரை ஒரு கொள்கை முடிவு. அந்த கொள்கை முடிவு குறித்து நான் வந்து அந்த கொள்கை முடிவு குறித்து எந்த ஒரு முடிவும் நான் வந்து நிச்சயமாக அது குறித்து எடுக்க முடியாது. அது குறித்து வந்து எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி மாண்புமிகு ஒருங்கிணைப்பாளர் சொன்னது போல் அந்த முடிவெல்லாம் கூட கொள்கை முடிவு என்ற அடிப்படையில் அது கட்சி தான் வந்து அது குறித்து வந்து பரிசீலிப்பு நடவடிக்கை எடுக்கும். இப்போ தமிழ்நாட்டுக்கு திமுக ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் வந்து இருண்ட ஆட்சி நடத்தின உடனே
மக்கள் என்ன பண்ணாங்க, மாற்றம் தேவைன்னு அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாற்றம் தான் வந்து இறுதியானது. மக்களுடைய எண்ணமே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்து அந்த ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து தேவை என்ற அந்த மாற்றத்தை எப்போது நினச்சி திமுக தேவையில்லைன்றத கொண்டு வந்து இன்றைக்கி வந்து ஒரு நிரந்தரமான ஒரு நிலை வந்து ஆட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த நிலையை கொடுத்திருக்கின்றார்கள். எனவே யார் எது சொன்னாலும் சரி, முதல்ல அவர் கட்சி ஆரம்பிக்கிட்டோம். கட்சி ஆரம்பித்த பிறகு எங்களுடைய அதன் பிறகு மற்ற கருத்துக்களாக நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் முதல்வர் உண்மையான அதாவது எங்களுக்கு வேடம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி வந்து மக்களை ஏமாற்றி பிழைத்து நேற்று ஒன்று இன்று ஒன்று நாளை ஒன்று இல்லை. ஆனால் திமுகவை பொறுத்தவரை வந்து ஒரு பச்சோந்தி என்று சொல்லக்கூடிய அது எந்த இடம் போய் நிற்குதோ பச்சோந்தி என்ன பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி நிறத்தை வந்து மாற்றிக்கும். அந்த குண இயல்பு கொண்டது எது, ஒரே உயிரினை எதுனா பச்சோந்தி தான். இங்கே இருக்கும்போது மஞ்சளாக இருக்கும், இங்கே இருக்கும்போது கருப்பாக இருக்கும், இங்கே இருக்கும்போது வெள்ளையாக இருக்கும், இங்கே இருக்கும்போது சிகப்பாயிடும். அப்படியே நேரத்தை அந்த மாதிரி எல்லா நேரத்துலேயும் மாற்றுற அளவுக்கு இருக்குது. கடவுள் பார் எப்படியெல்லாம் படைச்சிருக்காங்க. ஆனால் பச்சோந்தி மாதிரி மனுஷன்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று, ஆட்சியில் இல்லாத போது ஒன்று. சந்திரபாபு நடிகர் சந்திரபாபு ஒரு படத்தில் பாடப்படுவார், மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழே இறங்கி வந்தபோது சொன்னதெல்லாம் போச்சு. அது மாதிரி ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று, ஆட்சியில் இல்லாத போது ஒன்று. ஆட்சியில் இருக்கும்போது முழுக்க முழுக்க வந்து திமுக மூலம், திமுக ஆட்சியின் மூலம் பல்வேறு அளவுக்கு வந்து விவசாயிகள் வந்து படுபாதாளத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு பல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து வாழ்வாதாரத்தை சீரழித்து முழுமையாக வந்து விவசாயியை தலை தூக்க முடியாமல் செய்துவிட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கி இங்கே எல்லாமே வந்து சிறு வியாபாரிகளாக இருக்காங்க. ஸோ அவங்களோட உரிமையை காத்தவங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மாவுடைய அரசு. இதே வந்து அன்னைக்கு வந்து முரசொலி மாறன் மத்திய அமைச்சராக இருக்கும்போது டபிள்யூடிஓவில் சைன் பண்ணது யார், டபிள்யூடிஓவில் சைன் பண்ணது யார், உலக வர்த்தக மையத்தில் முரசொலி மாறன் தானே சைன் பண்ணார். சம்பத்துக்கு தெரியுமா, முரசொலி மாறன் தானே சைன் பண்ணார். அன்றைக்கி எப்பேற்பட்ட குரலில் பெரிய பெரிய பன்னாட்டு நிறுவனம்லாம் கூட ஒரு சாதாரண மளிகை கடைக்கு கொண்டு வரலாம், சாதாரண வந்து காய்கறி கூட கொண்டு வரலாம், எவனும் பிழைக்க முடியாத அளவுக்கு இவர்களுடைய சுயலாபத்துக்காக எல்லாம் கொண்டு வந்து விவசாயிகள் அதே போன்று வர்த்தகர்கள் எல்லாரோட நலனை அழிச்சிட்டு இன்றைக்கி தேர்தலுக்காக இன்றைக்கி ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு பூசணிக்காயை எல்லாம் வந்து சோத்தில் எலுமிச்ச மனத்தை மறைக்கலாம். பூசணிக்காயை மறைக்க முடியுமா, மறைக்க முடியாது. ஆனால் பூசணிக்காயை கூட செய்த தவறுகளை வந்து கில்லாடிதனமாக மறைக்கின்ற அளவுக்கு சாமர்த்தியம் பெற்றவர்கள் திமுக. நாளைக்கு எதுவும் கொஸ்டின் தேவையில்லை உங்களுக்கு. நாளைக்கு கொஞ்சம் மிச்சம் இதுவீங்க கொஸ்டின். இல்லை, இப்போ ஐஐடி பொறுத்தவரையில் நீங்கள் சொல்கிற இஷ்யூ ஏற்பட்டு அதாவது கொரோனா ஒரு இருக்கின்ற நிலையில் இன்றைக்கி கூட வந்து ஹெல்த் செக்ரட்டரி திரு ராதாகிருஷ்ணன் வந்து நேரடியாக போயிருக்காரு. ஸோ எல்லா விதமான அளவுக்கு வந்து எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக எடுத்து மேலும் வந்து அதனால் வந்து பரவாமல் இருப்பதற்கு வேண்டிய எல்லா நடவடிக்கையும் வந்து அரசு தரப்புலேயும் சரி சுகாதாரத்துறையின் தரப்புலேயும் சரி எல்லா நடவடிக்கை எடுக்கிறது. ஸோ நீங்கள் அந்த கேட்ட கேள்விக்கு வந்து இட்ஸ் அ பாலிசி டிசிஷன். ஸோ இது வந்து கவர்மெண்ட் பொறுத்தவரையில் குறிப்பாக சிஎம் வந்து அது குறித்து வந்து உரிய வகையில் எல்லாருடைய ஆலோசனை பெற்று அதன் அடிப்படையில் தான் எந்த முடிவும் எடுக்கப்படும். போதுமா, கண்டிப்பாக இது வந்து நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. நீங்கள் அதாவது கமல் பொறுத்தவரையில் வீக்காக போயிட்டார், டிஎம்கே பொறுத்தவரை அது ஒரு பக்கம் வீக்காக போச்சு. வீக்காக போன ரெண்டு ஆள் என்ன பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் நம்ம ரெண்டு பேராக சேர்ந்து ஒரு பெரிய இமயமலையோடு நம்ம மோதுவோம் அப்படின்ற மாதிரி கணக்கு போடுறாங்க. இமயமலையோட மோதினா என்ன ஆகும், மண்டை தான் உடையும், அவங்க தேரப்போகிறதில்ல, இதுதான் நடக்கும். அதனால் அவர் கமல் வந்து உதயநிதி ஸ்டாலினை பார்ப்பார், யார் யாரும் பார்ப்பார். உதயநிதி ஸ்டாலினும்
எங்களை வீழ்த்துறதுக்கு எல்லாரையும் பார்ப்பாரு, ஆனால் எல்லாரையும் பார்த்தா கூட எங்களை வீழ்த்த முடியாது.